டெல்லி அருகே நொய்டாவில் மேரியான் பயோடெக் நிறுவனம் தயாரித்த இருமல் மருந்து குறித்து உஸ்பெகிஸ்தானில் 18 குழந்தைகள் இறந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னையைச் சேர்ந்த குளோபல் ஃபார்மா ஹெல்த் கேர் நிறுவனம் தயாரித்த சொட்டு மருந்தால் அமெரிக்காவில் 55 பேருக்கு பார்வை பறிபோனதாக புகார் எழுந்தது. இந்தியாவில் தயாராகும் மருந்துகளின் நம்பகத்தன்மை மீது பல தரப்பில் புகார் எழுந்தது. இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் 20 மாநிலங்களில் செயல்படும் 76 மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் ஆய்வு செய்தது. 18 கம்பெனிகளில் போலி மருந்து மாத்திரைகள் தயாரிக்கப்படுவதை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அந்த கம்பெனிகளின் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அந்த கம்பெனிகள் விவரத்தை வெளியிடவில்லை. மருந்து உற்பத்தியில் உரிய விதிமுறைகளை கடைபிடிக்காத 26 நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. நிறுவனங்கள் அளிக்கும் விளக்கத்தை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மருந்து கட்டுப்பாட்டு ஆணைய அதிகாரிகள் தெரிவித்தனர்.